பிரேம்ஜி அவர்களுக்கு எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு வந்து கேட்டுட்டு வந்தவங்களுக்கெல்லாம் வந்து தற்பொழுது விடை கிடைத்திருக்கும் முரட்ட சிங்களாக வந்து இருந்துட்டு வந்த பிரேம்ஜி அவர்களுக்கு வந்து அதற்கான முடிவும் வந்து வந்தாச்சு மணமகன் பிரேம்ஜிக்கும் மணமகள் இந்துவுக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருத்தணையில் கோலாகலமாக வந்து திருமணம் நடந்து முடிந்தது இந்த திருமணம் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களோடு திருமணம் நடக்கும்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த திருமணம் வந்து பார்த்திங்கன்னா கோலாகலமாக வந்து நடைபெற்றது பல பிரபலங்களுமே வந்து இந்த திருமணத்துக்கு வருகை தந்துருந்தாங்க இந்த பிரபலங்களை பார்ப்பதுக்கே வந்து மக்கள் கூட்டம் அள்ளியதுன்னே வந்து சொல்லலாம் பிரேம்ஜி அவர்களுடைய மனைவி வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க அவர் ஒரு நடிக்கையின்னு வந்து ஒரு செய்தியுமே வந்து வலைதளங்களில் பரவி வந்தது ஆனால் அதையெல்லாம் வந்து பொய்யாக்கும் இதில் மணமகள் பற்றிய உண்மைகளுமே வந்து தற்பொழுது வெளிவந்திருக்கு மணமகள் வந்து அவருடைய பேர் இந்து இவர் வந்து சேலத்தை சார்ந்தவர் இவர் தனியார் வங்கியில் வேலை செய்துட்டும் வர்றார் இவர்கள் இருவருமே வந்து கடந்த மூணு வருடங்களாக பழகி வந்து பின்பு காதலாகி தற்பொழுது கல்யாணத்தில் முடிந்திருக்குன்னு வந்து சொல்லலாம் பிரேம்ஜி அவர்களுக்கு எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு கேட்டு தந்தவர்களுக்கு பிரேம்ஜி அவர்களே வந்து இந்த வருஷம் ரெசல்யூஷனாக வந்து திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அதை கேட்டபடியே வந்து தற்பொழுது அவர்களது திருமணமும் முடிந்திருக்கு இது வந்து காதல் திருமணம்னாலுமே வந்து பெற்றோர்களுடைய சம்மதத்தின் பேரில் தான் வந்து இந்த திருமணமும் நடைபெற்றிருக்கு அதுவும் காதலை வந்து மணமகளான இந்து தான் வந்து பிரேமிஜியிடம் அவரது காதலை சொல்லியதாகவே வந்து செய்திகளும் வெளிவந்திருக்கு அதன் பிறகு இரு வீட்டாரோட சம்மதத்தோட திருமணமும் வந்து இனிதியாக நடைபெற்றும் இருக்குது பிரேம்ஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வயது நாற்பத்தி ஐந்து ஆகுது மணப்பண்ணனுடைய இந்துவோட வயது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து இருவருக்கும் உள்ள வயது வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா இருபது வருடம் ஆனால் காதலுக்கு வயது ஒரு தடையே இல்லை என்பதை வந்து இவர்கள் நிரூபித்து காட்டியும் இருக்கார்கள் பிரேம்ஜி அவர்கள் வந்து நிச்சயதார்த்தத்துலேயே வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வந்து அம்மக்குழம்பம் செஞ்சுருந்தார் அந்தளவுக்கு வந்து குஷியாக இருந்தார் திருமண புகைப்படங்கள்லேயே கூட பல புகைப்படங்களில் சிரித்த முகத்தோடு அழகாக வந்து போஸ் கொடுத்தும் இருப்பார் ஃபோட்டோக்கில் மணமகனுக்கான சந்தோஷமும் வெக்கமும் கலந்து அந்த ஃபோட்டோக்கள் வந்து அவ்வளவு அழகாக இருக்குது இவரது ஜோடியுமே வந்து அழகாக இருக்குது இவர்களது திருமணம் வந்து இனிதே நடைபெற்று முடிந்திருக்கிற நிலையில் கூடிய விரைவில் சென்னையில் பிரம்மாண்ட அளவில் ரிசப்ஷனும் நடைபெறவும் இருக்குது அதில் அனைவருக்குமே வந்து வரவேற்பு மடலுமே வந்து கொடுக்கவும் இருக்காங்க இவர்களது திருமணத்திற்கு இளையராஜா அவர்கள் வராதது ஒரு பேசும் பொருளாகவும் ஆகியிருக்கு கேள்விகளும் எழுப்பப்பட்டுட்ருக்கு இளையராஜாவுக்கும் கங்கை அம்மரனுக்கும் உள்ள பணிப்பொருள் வந்து இன்னுமே வந்து முடியலையா தொடர்ந்து கொண்டே தான் இருக்கா அப்படின்னு வந்து கேள்விகளும் எழுப்பப்பட்டுகிட்டே இருக்கு அதே போல் பிரேம்ஜி அமரனுடைய அண்ணனான யுவன் சங்கர் ராஜவுமே வந்து இந்த திருமணத்துக்கு வராதது குறிப்பிடத்தக்கது பிரேம்ஜி அமரனும் யுவன் சங்கர் ராஜவுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி போல இல்லாமல் ஒரு நெருங்கிய நண்பர்கள் போல வந்து இருந்துட்டும் வந்தாங்க யுவன் சங்கர் ராஜோட பல படங்களுக்கு வந்து இவர் உதவியாளராக பணிபுரிவது மட்டும் இல்லாமல் பல பாடல்களையும் ரேப் பாடல்களுமே வந்து பாடியிருக்கார் ரேப் பாடல்களை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துனதில் இவங்க தான் வந்து சொல்லலாம் அளவுக்கு வந்து பிரேம்ஜி வந்து எப்பொழுதுமே வந்து யுவன் சங்கர் ராஜாவோட தான் இருப்பார் இவர்களுடைய எந்த எந்தளவுக்கு வந்து தாங்கானதுன்னு வந்து சொல்ல போனோம்னா பிரேம்ஜி அமரன் வந்து இங்கிலாந்தில் இசை படிப்புக்காக சென்றிருந்தார்ன்ற அனைவருக்குமே தெரியும் இன்னும் வந்து ஒரு மூணு மாதங்கள் இருந்தால் அங்கேயே வந்து இங்கிலாந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கலான்னு வந்து சொன்னாங்க ஆனால் பிரேம்ஜி அவர்கள் இந்தியாவுக்கு அதையுமே வந்து பொருட்படுத்தாமல் இந்தியாவுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே வந்து யுவன் சங்கர் ராஜா தான் அப்படின்னு வந்து கங்கையம்மனே வந்து பல நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இவர் இந்த நிகழ்ச்சிக்கு வராததுமே வந்து ஒரு பேசும் பொருளாகவும் கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறியதுனால திருமணமும் வந்து திருத்தணி கோவிலில் நடைபெற்றதுனால அதற்காக தான் வந்து இவர் வராமல் இருந்திருப்பாருன்னு வந்து சொல்லப்படுது ஒரு வேளை திருமணத்திற்கு வந்தால் வேறு ஏதாவது பிரச்சனையே உருவாக்கக்கூடலாம் அல்லது விவாதத்திற்கும் இது வழிவகுக்கலாம்ன்றதுக்காகவும் அவர் வராமல் இருந்திருக்கலாம் இவர்களது திருமண பந்தம் இனிதே தொடங்கியிருக்கும் இந்த வேலையில் இவர்களது திருமண வாழ்க்கை இனிதாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி அனைவருமே வந்து வாழ்த்துவோம் மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான செய்திகளுக்கு ஆரம்ப தமிழ் சினிமாளிட்ட யூடியூப் சேனலை பார்க்கும் நன்றி வணக்கம்